இது பார்த்தீங்கன்னா 2 kgல டெண்டர் கோகோனட் கேக்கு தாங்க. இந்த டெண்டர் கோகோனட்டுங்கிற வார்த்தையை கேட்கறதுக்கு எனக்கு என்னமோ இப்போ பயமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் இளநீ கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த கேக் ஆர்டர் வந்த அன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்துட்டு நிறைய கடைக்கு போய் பார்த்தாங்க. எப்படியோ ஒரு வழியாக ஒரு 7 இளநீ வாங்கிட்டு வந்தாங்க. 7 இளநீலேருந்தும் நிறைய தண்ணி கிடச்சிது. ஆனால் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த விடலை ஃப்ளஷ்ஷு கிடைக்கவே இல்லை. நம்ம ஃபில்லிங்ஸ்க்கு வந்து அது கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறமா ஒரு வழியாக 7 இளநியுமே வெட்டிட்டோம். வெட்டிட்டு உள்ளேருந்து அந்த ஃப்ளஷ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இந்த கேக்குக்கு 2 kg கேக்குக்கு 7 இளநீரில் உள்ள ஃப்ளஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம கஸ்டமர்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ண முடியாதுல்ல, ஏன்னா மற்ற நாட்கள்லாம் ஈஸியாக கிடச்சிரும். இப்போ சம்மர் பயங்கர ஹீட்டாக இருக்கிறனால எல்லாருமே வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு டெண்டர் கோகோனட் க்ரஷ் வந்து கடையில் ஈஸியாகவே கிடைக்கும். ஆனால் அதை வாங்கி யூஸ் பண்ணது எனக்கு என்னமோ இஷ்டம் இல்லை. ஒரு வழியாக அப்படியே கேக்கை செஞ்சு முடிச்சாச்சு. கேக்கோட ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருந்துச்சு. நீங்கள் ஒரு வேளை கேக் ஆர்டர் பண்ணோன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஹோம் டெலிவரி கூட இருக்குது. பாய்.